ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஆண்ட்ராய்ட் போன்ல பிளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச்சில் போயிட்டு பூயா அப்படின்ற அப்ளிகேஷனோட சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பூயா ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இந்த ஐடியா சர்ச்சில் போய் போடுங்க. போட்டோன்னே உங்களுக்கு ஆல் இன் ஆல் சேனல் வரும், பூயா அப்படியே என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரெண்டுத்திலையும் லைவ் போடுவேன். பட் ஒரு நேரம் புயாரை மட்டும் நான் லைவ் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்பயும் என் லைவ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா புயா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு ஒரு பெரிய நாள். என்ன? சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச். சென்னை இந்த மேட்சை ஜெயிச்சே ஆனோன்ற ஒரு நிலைமை உள்ள ஒரு மேட்ச் தான். சோ அதை பத்தின ஒரு சின்ன ப்ரிவியூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஐபிஎல் வித் கிருஷ்ணா, எஸ்பெஷலி சிஎஸ்கே. நம்ம பார்க்க போறோம் அந்த ப்ரிவியூல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே ப்ரிவியூனாலே நம்ம ஸ்டேடியத்துல இருந்து ஆரம்பிப்போம். ஸ்டேடியத்துல நாளைக்கு துபாயில நடக்குது மேட்ச், அபுதாபி துபாய் சார்ஜால. துபாய் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேடியம் சென்னைக்கு. சென்னையோட ஹோம் டவுன் வேற. போன மேட்ச் டெல்லி கூட விளையாடும் போது அங்கதான் நம்ம தோத்தோம். இது ஒரு பாயிண்ட். போன வாட்டி மொத தடவை நம்ம துபாயில விளையாடும் போதே நம்ம தோத்தாச்சு. இந்த தடவை நம்ம எப்படி துபாயில விளையாடுவோம் யாருக்குமே தெரியல. அதே நேரத்தில் துபாயில பாத்தீங்கன்னா, நம்ம கொளுத்துற வேலுன்னு சொல்லலாம். இவன் போன மேட்ச் அப்பவே 30 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. கண்டிப்பா அதே அளவுக்கு தான் இந்த தடவையுமே இருக்கிற வாய்ப்பு இருக்கு. சோ எந்த பேட்ஸ்மேனாலையும் கண்டிப்பா ஒரு ரொம்ப நேரம் நின்று விளையாடுறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் சென்னை டீம் சொல்லவே தேவையில்ல. ரொம்ப ப்ரொஃபஷனலான கிரிக்கெட்டர்ஸ், பட் 30+ மேல இருக்க கிரிக்கெட்டர்ஸ்ன்ற போது ரொம்ப நேரம் அவங்களால நின்று கண்டிப்பா விளையாடுறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி தான். சோ அதுவும் ஒரு பிரச்சனை தான் நம்ம டீமுக்கு. ஃபேன்ஸுமே ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து போனது பிளேயிங் 11 தான். ஒரு இதுவே இல்லாம, ஒரு ஸ்டேபிளே இல்லாத ஒரு பிளேயிங் 11 சென்னை டீமுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லலாம். அதுல ஓபனர்ஸ், ஒரு டீம் ஆடுதுன்னா அதுக்கு ஸ்டார்டிங், ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் கொடுக்கறது, பவர் பிளேல கொடுக்கறது கண்டிப்பா ஓபனர்ஸ் அதை மட்டும்தான் இருக்கும். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்குமே அது இல்லைன்னு சொல்லணும். சேன்வாட்சன் ஒரு பக்கம், முரளிஜெய் ஒரு பக்கம். ஒரு மேட்ச்ல சேன்வாட்சன் நல்லா ஷைன் பண்ணிட்டு வந்தாருன்னா அந்த பக்கம் முரளிஜெய் டப்புன்னு அவுட் ஆயிடுவாரு. அடுத்த மேட்ச் முரளிஜெய் நல்லா பண்ணிட்டு வந்தாருன்னா சேன்வாட்சன் அவுட் ஆயிடுவாரு. ரெண்டு பேருக்குமே ஒரு பார்ட்னர்ஷிப்ன்றது இது வரைக்கும் நல்லாவே அமையலன்னு சொல்லலாம். சோ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிறது நாளைக்கு மேட்சோட ப்ராபபிள் 11, அதாவது இந்த 11 விளாண்டா நல்லா இருக்கும் நான் சொல்றது. சோ ஆப்வியஸ்லி நம்ம பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஷேன் வாட்சன் முரளி விஜய் தான் போயானா. ஓபனர்ஸ் ஷேன் வாட்சன் முரளி விஜய், ஒன் டவுன் எப்பயும் போல நம்ம ஃபாஃப் டூப்ளசிஸ். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு மேட்ச்ல 50 ரைடு உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கைக்வாத் உள்ள எடுத்தாங்க ஒரு யங்ஸ்டர், பட் பெர்ஃபார்ம் பண்ணல, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால நான் வந்து 50 ரைடு இந்த பிளேயிங் 11 வச்சிருக்கேன் கைக்வாத்க்கு எடுத்துட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாதவ், கேதர் ஜாதவ் வந்து கண்டிப்பா இருந்தே தீர்வாரு. அதுக்கப்புறம் ஏன் பிராவோ பாத்தீங்கன்னா ஃபிட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல் 3 மேட்ச்ல உள்ள கொண்டு வரல ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். அவருக்கு பதிலாக தான் நம்மளோட கடைக்குட்டி சிங்கம் சாம் கரன் உள்ள கொண்டு வந்தாங்க. பட் நெக்ஸ்ட் மேட்ச் டுவைன் பிராவோ வருவாரு, பிராவோ வருவாரு. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் பிராவோ வருவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால பிராவோ சாம் கரனுக்கு பதிலாக நான் பிராவோவை இந்த பிளேயிங் 11 சேர்த்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பிளேயிங் 11 தான் தோனி. அதுக்கப்புறம் தீபக் சகார், பியூஷ் சாவ்லாக்கு பதிலாக இம்ரான் தாகிர கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி போன மேட்சோட ஸ்டார்டிங்லே பேசிக்கிருந்தாங்க. பட் கொண்டே வரல, பியூஷ் சாவ்லா தான் கொண்டு வராரு. அதே மாதிரிதான் இந்த மேட்சும் இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்பின்னரை தான் போட்டுக்கிட்டாரு, நிறைய ரன்ஸ் கொடுத்தாலும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜடேஜா விட்டேன், அதனால பாத்தீங்கன்னா சாரி ஜடேஜா விட்டாச்சு. சோ தீபக் சகாருக்கு முன்னாடி ஜடேஜா தான் வந்திருப்பாரு, அதுக்கப்புறம் தீபக் சகார், பியூஷ் சாவ்லா. சோ அதுக்கப்புறம் லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஷர்துல் தக்கூர். சோ அடுத்து சர்துல் தக்கூர் லாஸ்டா பாத்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கிற ஒரு யங் பிளேயர்னே சொல்லலாம். தீபக் சகார் சர்துல் தக்கூர் சேர்ந்து பவுலிங் போட்டாலே தெரிக்க விட்டுக்குனாங்க சென்னை டீம். பட் இந்த வாட்டி சர்துல் தக்கூருமே வெளியில தான் உட்கார வச்சுட்டு, முதல் மேட்ச்ல எங்கிடி எடுத்தாங்க, அடுத்த மேட்ச் வேற யாரும் எடுத்தாங்க. சோ ஒரு நல்லாவே போகலன்னா சொல்லணும். பட் எங்கிடியை எடுத்துட்டு சர்துல் தக்கூர் வச்சோம்னா கண்டிப்பா பியூஷ் சாவ்லாவை எடுத்துட்டு இம்ரான் தாகிர் வச்சு ஆகணும். ஒரு ஒரு 4 ஃபாரின் பிளேயர்ஸ் தேவை சென்னை டீமுக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா இம்ரான் தாகிர் ஒரு ஃபாரின் பிளேயர், ஸோ பியூஷ் சாவ்லா இந்தியன் பிளேயர். இந்தியன் பிளேயர் எடுத்துட்டு ஃபாரின் பிளேயர் உள்ள கொண்டு வந்துட்டு
அந்த பக்கம் ஃபாஸ்ட் போலர் ஃபாரின் பிளேயர் எடுத்துட்டு ஷர்துல் தக்கூர் இந்தியன் பிளேயரை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா ஷர்துல் தக்கூரை கொண்டு வந்தா இம்ரான் தாகிர் கண்டிப்பா தேவை. சோ இதனால தான் பெருமை வெளியில உட்கார வச்சிருக்காங்க. சோ கடைசியா ஒரே ஒரு விஷயம் தான் கைஸ், பாயிண்ட் டேபிள். இந்த வருஷம் ஐபிஎல்லோட ஒரு ரொம்பவே வித்தியாசமான பாயிண்ட் டேபிள் சொன்னா, இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிக்கிற போது பாயிண்ட் டேபிள் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது இதுதான். சோ இதுக்கப்புறம் மாறி இருக்கலாம், யாருக்கும் தெரியாது. சோ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இதான் பாயிண்ட் டேபிள். சென்னை சூப்பர் கிங்ஸ் 8th பொசிஷன்ல இருக்காங்க, ரொம்பவே எதிர்பார்க்காத ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஷெட்யூலுமே நம்மளுக்கு சரியா அமையல. சோ இதெல்லாம் காரணமா வச்சு 8th இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. ஒரு பெரிய கம்பேக் தேவைங்க. இதுக்கப்புறம் ஒரு 2-3-4 மேட்ச் ஜெயிச்சுக்கிட்டே வந்தா ஒரு 4th or 3rd பிளேஸ் பிடிக்கிறது, எண்ட் ஆஃப் த ஐபிஎல் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா டீமுமே இந்த வருஷம் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணிக்கிருக்காங்க. சென்னை டீம் கிட்ட இருந்தா இன்னும் ஒரு மாசான மேட்ச் இன்னும் வரவே இல்லை. ரொம்ப ஒரு மந்தமான மேட்சா தான் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்நாளைக்கு SRH vs சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்கணும்னு நம்ம எல்லாருமே வேண்டிப்போம். சோ நாளைக்கு மேட்ச் எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நாளை கழிச்சு சிஎஸ்கே SRH மேட்சோட ஃபுல் ரிவ்யூட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது உங்கள் நான் ஆளு நாளையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. சோ நாளை கழிச்சு ஒரு ரிவ்யூட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். லவ் யூ, பை பை.